ஹே காய்ஸ், ரெண்டாவது நாள் வீடியோ. இந்த வருஷத்தில் ஹாஃப்மன் ப்ரோமைட் ரியாக்ஷன் நம்ம நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன். அமீன் சாப்டரில் அந்த முக்கியமான ஒரு மூணு ரியாக்ஷனை பற்றி பேசியிருந்தோம். நம்ம ஆக்சுவலி போன வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்திருக்கேன், கேப்ரியல் தாலமைட் ரியாக்ஷன். அதில் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து பயங்கரமாக உருட்டி இருப்பேன். அதாவது என்னென்னா, இந்த சாப்டர் எப்படி படிக்கணும், எது எதாக பிரிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதில் மூணு ரியாக்ஷன் பிரிச்சிருந்தோம். அதில் கேப்ரியல் தாலமைட் போன கிளாஸ் நான் வந்து வீடியோ நடத்திட்டு ரொம்ப நல்ல டீச்சர், அப்படியே மெதுவாக அழகாக பொறுமையாக சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ இன்றைக்கி வந்து செகண்ட் வீடியோ இல்லையா, கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணிக்கலாம். ரைட், ஹாஃப்மன் ப்ரோமமைடு டிகிரேடேஷன் ஆர் ஹாஃப்மன் ப்ரோமமைட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். என்ன ப்ராசஸ், இந்த ரியாக்ஷன் என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு அமைடு, இங்கே அசிட்டமைடு எடுத்திருக்கோம், ஒரு அமைடு, அமைடுக்கு நேற்றே நான் கொடுத்துருப்பேன், ஓகேவா? அமைடுடைய காமன் ஃபார்முலா எப்படி இருக்குன்ட்டு போன ரியாக்ஷன் பார்த்தவங்களும் தெரியும். ஒரு அமைடுலேருந்து என்ன ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு அமீனை ப்ரிப்பேர் பண்ணுறது தான் அந்த ப்ராசஸ், ஓகேவா? ஒரு அமைடுலேருந்து ஒரு அமீன், ஒரு கார்பன் கம்மியாக ப்ராடக்டில் இருக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. பாருங்கள், இங்கே 1, 2 ரெண்டு கார்பன் இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கார்பன் தான் இருக்கும். அந்த ஒரு கார்பன் என்னவா வெளியே போகும் அப்படின்னா, கார்பன் டை ஆக்சைடாக வெளியே போகும். அந்த கார்பன் டை ஆக்சைடு சோடியம் கார்பனேட்டாக வெளியே போகும். சரி, ரைட்டு, இதுதான் வந்து ஸ்டார்டிங்கில் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். அமைட்லேருந்து அமீனை ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு ப்ராசஸ் இது, ரைட்? என்னென்ன யூஸ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா, 1 equivalent ஆஃப் BR2 ப்ரோமின் தான் யூஸ் பண்ண போகிறோம். குளோரின் கிடையாது, ப்ரோமின் தான். ஏன்னா ஹாஃப்மன் ப்ரோமமைடு ரியாக்ஷன் பேரே வரும் பொழுது ப்ரோமின் கம்பல்சரி, வேறு ஆலஜன் மாற போகிறதில்ல. 4 equivalents ஆஃப் NaOH. இது பாஸ்ட் ஒரு 5 to 6 இயர்ஸ்க்குள்ளே ஜெயில இதை மட்டுமே க்வெஸ்சன் ரைஸ் பண்ணியிருந்தான். அதாவது ஹாஃப்மன் ப்ரோமமைடு ரியாக்ஷனில் எத்தனை ஈக்குவலன்ஸ் ஆஃப் BR, எத்தனை ஈக்குவலன்ஸ் ஆஃப் NaOH அப்படிங்கிறது ஆப்ஷனாக கொடுத்து க்வெஸ்சன் ரைஸ் பண்ணியிருந்தான், ரைட்? இப்போது நம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் மறந்துட்டேன், இதே க்வெஸ்சனாக கேட்டிருந்தான். ஹாஃப்மன் ப்ரோமமைடு ரியாக்ஷனில் வந்து சோடியம் கார்பனேட்டு, ஐ மீன் கார்பன் டை ஆக்சைடு வெளியே போகும், என்ன ஃபார்மில் வெளியே போகும் அப்படிங்கிற மாதிரி க்வெஸ்சன் ரைஸ் பண்ணியிருந்தான். சோடியம் கார்பனேட்டுங்கிற ஃபார்மில் வெளியே போகும். அதே மாதிரி ஸ்டார்டிங் மெட்டீரியல்லேருந்து, அதாவது ஒரு அமைடிலேருந்து ஒரு அமீனாக மாறும்பொழுது ஒரு கார்பன் கம்மியாக ப்ராடக்ட் கிடைக்கிற ரியாக்ஷன் எதுங்கிற மாதிரி ஒரு க்வெஸ்சன் ரைஸ் பண்ணியிருந்தான். இது எல்லாமே நீட் ஜெயிலில் இதுக்கு முன்னாடி கேட்கப்பட்ட கேள்வி, ரைட்டா? இப்போ இந்த ரியாக்ஷன் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் என்ன கண்டிஷன் அப்படின்ட்டு. ஒரு அமைடு எடுத்துக்க போகிறோம், ஒரு ஈக்குவலன்ட் ஆஃப் BR அண்ட் 4 equivalents ஆஃப் NaOH, ஒரு கார்பன் கம்மியாக நமக்கு அமீன் ஃபார்ம் ஆகும், ப்ளஸ் NaBR ரெண்டு ஈக்குவலன்ட்டு, கார்பன் டை ஆக்சைடு வந்து சோடியம் கார்பனேட்டாக வெளியே போகும், வாட்டர் மாலிகுல் ரெண்டு ஈக்குவலன்ட், முடிஞ்சு போச்சு. இப்போ இன்டர்மீடியேட்னு அப்படின்னு இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸில் இன்டர்மீடியேட்டை வச்சு க்வெஸ்சன் ரைஸ் பண்ணால் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு நமக்கு மெக்கானிசம் தெரிஞ்சிருக்கணும். இந்த ரியாக்ஷன் இப்படி தான் நடக்கும், இப்படி தான் நடக்கும் அப்படின்னா, அப்போ இன்டர்மீடியட் இதெல்லாம் ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறத நம்ம முடிச்சிடலாம், சரியா? அப்போ இதுக்கு முதல்ல என்ன பண்ணணும், மங்களகரமாக மெக்கானிசத்தை ஆரம்பிக்கணும். இந்த மனுஷன் இப்போ தானே மெக்கானிசம் பார்க்குறான்னு சொன்னார், அதுக்குள்ளே போர்டு அழைச்சிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுமை. மெக்கானிசம் ஒரு கேப் போட்டுட்டு வீடியோ ஆரம்பிக்கலான்ட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். கேமரா ஆன் பண்ணாமல் நான் பாரு ஃபுல்லாக நடத்தி முடிச்சிட்டேன்ப்பா, நடத்தி முடிச்சா ஐயா ஜாலி அப்படின்ட்டு திருப்பி போய் பார்க்குறேன் வீடியோ. ஆனே அவளை நடத்தி நானே பாவப்பட்டுக்கிட்டேன். சரி, கவனிங்க, மெக்கானிசம் ஆரம்பிக்கலாம். நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா, அசிட்டமைடு வந்து எடுத்திருப்போம். அரோமேட்டிக் அமைடாக இருக்கலாம், அரோமேட்டிக் அமைடாக இருக்கலாம், இல்லை வந்து அலிபாட்டிக் அமைடாக இருக்கலாம். அதை பற்றி கவலைப்பட வேணாம், இங்கே நம்மளால் ரெண்டு அமீனுமே ப்ரிப்பேர் பண்ண முடியும். கேப்ரியல் தாலமைடை பொறுத்த வரைக்கும் நேற்று அலிபாட்டிக் அமீன் மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ண முடியும்னு சொன்னால், இங்கே ரெண்டுமே ப்ரிப்பேர் பண்ணலாம். இருந்தாலும் நம்ம சிம்பிளாக தானே எடுத்துக்கோம், ஸ்டார்டிங்கில் CH3 C11 OH, இதுக்கு பேர் அசிட்டால்டிஹைடுன்னு சொல்லுவோம். அதுவே இந்த இடத்துல CH3 போட்டால் இதுக்கு பேர் அசிட்டோன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே இந்த இடத்துல OH போட்டால் அசிட்டிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். அதே இந்த இடத்துல NH2 போட்டால் அசிட்டமைடு அப்படின்னு சொல்லுவோம். ஆக மொத்தம் ஒரு அமைடு எடுத்தாச்சு. இந்த அமைடு எடுத்தோடனே எப்படி ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா, நம்ம தான் NaOH ஆர் KOH 4 equivalent எடுத்துருக்கோம்ல. ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஈக்குவலன்ட் OH எடுத்துக்கும். இந்த OH என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு அசிடிக் ப்ரோட்டானை தூக்கும். அசிடிக் ப்ரோட்டான், எந்த ப்ரோட்டான் மோர் பார்ஷியல் பாசிட்டிவாக இருக்கோ அதை டபக்குன்னு தூக்கிட்டு போயிடும். அப்போது எந்த ப்ரோட்டான் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நைட்ரஜன் கிட்ட ரெண்டு இருக்குது. இந்த கார்பனேட்டை பண்ணுறது மோர் பார்ஷியல் பாசிட்டிவாக இருக்கும். அதில் ஒன்றை மட்டும் பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ் பிடிச்சி தூக்கிடுவோம். ஓகே, தூக்கியாச்சு, போயிட்டு போகுது. அடுத்து இப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, OH- இந்த மைனஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மகிட்ட அடுத்து என்ன இருக்குது, BR2. இந்த BR2-ஐ பார்ஷியல் பாசிட்டிவ் பார்ஷியல் நெகட்டிவாக பிரிச்சுக்க போகிறோம். கோவலன் பாண்டாக இருந்தாலும் அந்த பாண்ட் எலக்ட்ரான் லைட்டாக அப்படியே அங்கிட்டு இங்கிட்டும் அலமோதிட்டு இருக்கும். அப்போ இந்த மைனஸ் சார்ஜ் போய் இந்த பார்ஷியல் பாசிட்டிவ் அட்டாக் பண்ணும்போது இந்த BR கோச்சிக்கிட்டு வெளியே போயிடும். ஸோ நமக்கு என்ன சார் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, CH3 C11 OH NH BR
இது ஒன் ஆஃப் தி இன்டர்மீடியட். ஓகேவா, இதுக்கு பேர் என்ன அப்படின்னா என் புரோமமைடு. என் புரோமமைடு ஒன் ஆஃப் த இன்டர்மீடியட் என் புரோமமைடு, இது அசிட்டமைடு. ஓகே, பிரச்சனை இல்லை. ரைட், இப்போ ரியாக்ஷன் கிட்டத்தட்ட நம்ம பக்கத்தில் வந்துட்டோம். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன சார் நடக்கலாம் அப்படின்னா, இந்த பேஸ் எதுக்கு அவ்வளோ எடுத்திருக்கோம், நாலு ஈக்குவலண்ட் ஆஃப் இன்னே வச்சு அதை கேம் வச்சு எடுத்திருக்கோம். ஸோ அதை ஒவ்வொன்றா யூஸ் பண்ணலாமே அப்படின்ட்டு என்ன பண்ணுறோம், மறுபடியும் இதில் ஒரு ஓகச்சை யூஸ் பண்ணுறோம். இந்த ஓகச்சு என்ன பண்ணுது, அகைன் ஒரு அசிடிக் புரோட்டானை தூக்குது, அந்த நைட்ரஜனில் இருக்க ஒரு அசிடிக் புரோட்டானை தூக்குது. அசிடிக் புரோட்டானுங்கிறவ ஈஸியாக வெளியே போகக்கூடியவை, பார்ஷியல் பாசிட்டிவ், மோர் பார்ஷியல் பாசிட்டிவாக இருக்கக்கூடியவை. அப்போ அவனை தூக்குனதுக்கப்புறம் மறுபடியும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, வாட்டர் மாலிகுல் நமக்கு வெளியே போயிடும். இப்போ என்ன சார் இருக்கும், எப்படி சார் இருக்கும் பார்க்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, CH3 C(OO) N, அந்த லோன் பேர் ஆல்ரெடி இருந்தது, இது மைனஸ் சார்ஜ், அந்த ஹைட்ரஜன் விட்டுட்டு போன எலக்ட்ரான் BR எப்படி இருக்கும், அந்த மைனஸ் பார்க்கறது உங்களுக்கு சிரிக்கிற மாதிரி இருக்கும்ல, ரெண்டு கண் வச்சு வாய் வச்ச மாதிரி இருக்கும். ஓகே, ஒரு ஹிடன் ஸ்டெப் இதுக்குள்ளே இருக்கும். ஏன்னா இப்போ BR வெளியே போகணும், நார்மலாக BR வெளியே போகாது, ஒரு ஹிடன் ஸ்டெப் இருக்கு, அதை நீங்கள் எழுதுன அவசியம் இல்லை, சும்மா கீழே எழுதிட்டு அழைச்சிடறேன், யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க நான் எழுதுனதை. இந்த BR லைட்டாக புஷ் பண்ணணும் இல்லையா, அதுக்கு என்ன ஆகுது, இந்த மைனஸ் லைட்டாக அப்படி ரெசனன்ஸ்குள்ளே போக ட்ரை பண்ணும். இந்த மேலே போயிட்டு கீழே வந்த மேலே போனது திருப்பி கீழே வரும், கீழே வரைச்ச இந்த எலக்ட்ரான் திருப்பி இங்கே வரும். அப்போது லைட்டாக ஒரு எலக்ட்ரான் என்ன சொல் டென்சிட்டி டபக்குன்னு இந்த பக்கம் தள்ளுற மாதிரி இருக்கும். அப்போ என்ன ஆகும், இந்த BR வெளியே ஓடி போகும், வேற ஒன்றும் ஒரு ஹிடன் ஸ்டெப்பாக வச்சுக்கும். இது நம்ம புக்கில் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, இப்படி BR வெளியே அதுவாக போயிடுச்சு, கோச்சுக்கிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு என்ன சார் கிடச்சிருக்கும் இந்த இடத்துல, CH3 C(OO) N, இதுக்கு பேர் என்ன அப்படின்னா நைட்ரீன் அசைல் நைட்ரீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எலக்ட்ரோஃபிலிக் நேச்சர், இந்த நைட்ரீன் எலக்ட்ரோஃபிலிக் நேச்சர், இங்கே ஒரு ரவுண்டு எலக்ட்ரோஃபிலிக் நேச்சர், அதாவது கார்பன் ரியாக்ஷனில் கார்பின் படிச்சிருப்போம், அதே மாதிரி ரீமட்டி மாதிரி ரியாக்ஷன்லையும் நம்ம கார்பின் பார்த்துருப்போம். அந்த கார்பின் ரெண்டுமே பார்த்தா எலக்ட்ரோஃபிலிக் நேச்சர், அதே மாதிரி இந்த நைட்ரீன் ஒரு எலக்ட்ரோஃபிலிக் நேச்சர். இப்போ என்னன்னா, இதில் இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் என்ன பண்ணுறது, இவனும் ஒன் ஆஃப் த இன்டர்மீடியட், ஆனால் இவனை வந்து ஐசோலேட் பண்ணி எடுக்க முடியல, அந்த என் ப்ரோமமைட்லாம் வெளியே எடுத்து நம்மளால பார்க்க முடியும். அக்கார்டிங் டு அவர் NCERT புக்கு இவனை வந்து ஐசோலேட் பண்ணி எடுக்க முடியாதனால கொஞ்சம் டவுட்டு தான், இவன் இருக்கானா இல்லையா அப்படிங்கிறது. எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம், ஏன் வேறு எழுதுறோம், இவ்வளோ டவுட் இருக்கும்போது எதுக்கு சார் எழுதுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு அடுத்ததான் ஒரு ஸ்டெப் நம்ம கிடைக்கும். அது கிடைக்கிறது உண்மை என்றால், இவன் இந்த ஃபார்மில் இருந்தால் தான் அவன் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்த ஸ்டெப்பு அது என்ன சார் அப்படின்னா, அல்கைல் ஷிஃப்ட் ஆர் அல்கைல் மைக்ரேஷன். பென்சின் இருந்தால் பென்சின் மைக்ரேட் ஆகும், எவ்வளோ பெரிய குரூப் இருந்தாலும் சரி இங்கே மைக்ரேஷன் நடக்கும். இவன் எலக்ட்ரோஃபிலிக் நேச்சராக அங்கே பாருங்க என்ன பண்ணுது, அல்கைல் ஷிஃப்ட்னு எழுதிக்கலாம், எனக்கு அல்கைல் தான் இருக்கு. ஓகேவா, அந்த லாங்குவேஜ் நல்லா இருக்குமே. இப்போ அல்கைல் ஷிஃப்ட் எழுதிக்கலாம், இங்கே இருக்க அல்கைல் தன்னோட எலக்ட்ரானோட இந்த நைட்ரஜன் நோக்கி போகும், ஏன்னா நைட்ரஜன் ஒரு எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட். இதுக்கப்புறம் ஒன்றும் எனக்கே கெடுப்பாயிரும். ஓகே, அப்போ இந்த அல்கைல் இங்கே போகிறச்ச இந்த லோன் பேர் இங்கே உள்ளே வருது, நல்லா கவனிங்க, அப்படியே எழுதுறேன் பாருங்க, C(OO) N, அந்த லோன் பேர் உள்ள வந்ததுனால டபுள் பாண்டு. இவன் கூட என்ன சேர்ந்துருக்கு அப்படின்னா, ஒரு CH3 சேர்ந்துருக்கு, ஐசோசயனேட். ஓகே, இதுக்கப்புறம் சிம்பிளா பெருசாலாம் நீங்க எதுவும் கஷ்டப்பட வேணாம், சிம்பிளா ஹைட்ராலிசிஸ் மட்டும் எடுத்துங்க. ஏன்னா நீங்கள் ஆன்லைனில் பார்க்கும்போது இந்த மற்ற பிரைவேட் இன்ஸ்டியூட் மெக்கானிக்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப தூரம் எடுத்துக்கிட்டு போவாங்க, நிறைய ஸ்டெப்பு இடையெல்லாம் போடுவாங்க. இதிலே நான் ஹிடன் ஸ்டெப் கொடுத்தல, இதெல்லாம் வேறு கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் தேவையில்லை. நமக்கு வந்து எப்படி இதை படிக்கணுங்கிறத மட்டும் நான் இதை முடிச்சோடனே சொல்கிறேன். ஹைட்ராலிசிஸ் பண்ணும்பொழுது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஜஸ்ட்டு இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, இந்த இடத்துல மெக்கானிசம் நமக்கு தேவையில்லை, அப்போ இப்படி யூஸ் பண்ணால் போதும், இங்கே நமக்கு அமீன் வேணும், இன்னொரு பக்கம் கார்பன் டை ஆக்சைடு வெளியே போகும், அதுதான் கணக்கு சரியா, அமீன் இங்கே வெளியே போகும், இன்னொரு கார்பன் டை ஆக்சைடு வெளியே போகும். அப்போ ஆக்சிஜன் இந்த பக்கம் ஆட் பண்ண போகிறோம், ஹைட்ரஜனை ஃபுல்லாக இந்த பக்கம் ஆட் பண்ண போகிறோம், பாருங்கள் அப்படியே CO2 கேஸ் நம்ம கிடச்சிடும், ப்ளஸ் நமக்கு ஒரு பிரைமரி அமீன் கிடைச்சிருச்சு, அமீன் கிடைச்சிருச்சு. இந்த CO2 கேஸாகவே வெளியே போகுமா அப்படின்னா கிடையாது, சோடியம் கார்பனேட்டாக தான் வெளியே போகும், ப்ரிசிப்டேட்டாக நம்ம கிடைச்சிருக்கோம். இப்போ விஷயத்தை கவனிங்களேன், ஏன் வந்து மெக்கானிசத்தில் எல்லா ஸ்டெப்பும் பைஜூஸ் பார்த்தீங்கன்னா அவங்க மெக்கானிசம் நிறைய கொடுத்துருப்பான், அப்படியே வரி வரியாக இது போகும் இது போகும் இது போகும், அவ்வளோ நம்ம படிக்கணும் அவசியம் இல்லை.
ஏன்னா முக்கியமான விஷயம் அமைடுல இருந்து அமைடுல இருந்து ஒரு அமீன் கிடைக்குது, ஒரு கார்பன் கம்மியாக கிடைக்குது. இது ஃபர்ஸ்ட் விஷயம். அடுத்த விஷயம், கார்பன் டை ஆக்சைடு வெளியே போகும், அது சோடியம் கார்பனேட்டுங்கிற ஃபார்மில் தான் வெளியே போகும். இதில் பார்த்துட்டு எண்ணெயை வச்சு நம்ம ஃபோர் ஈக்குவலன்ஸ் எடுத்திருப்போம். அந்த ஃபோரில் ஃபோருமே இங்கே யூஸ் பண்ண பார்த்துருக்கேன். ஏன்னா இதுக்கடுத்து நிறைய ஸ்டெப் இருக்குது, அந்த ஒவ்வொரு ஸ்டெப்லையுமே அது இன்வால்வ் ஆகும், ரைட்டா? அதனால் எல்லாத்துலேயும் நம்ம இங்கே ஷோ பண்ண முடியாது. முக்கியமான விஷயங்கள், இந்த என் ப்ரோமமைடு எங்கே போயிட்டான், இந்த பயதான் என் ப்ரோமமைடு, இவன் ஒரு முக்கியமான ஸ்டெப்பு. அடுத்து நைட்ரின், இவன் இருக்கானா இல்லையாங்கிறதே தெரியாது. அடுத்து ஐசோசயனேட், இவனும் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பு. இந்த ஸ்டெப்பு உனக்கு ஃபார்ம் பண்ண தெரியுதா? வெளியிலேருந்து கேள்வி கேட்டால் ஒரு கார்பன் கம்மியாக இருக்குது, அமைட்லேருந்து அமீன் ஃபார்ம் ஆகுது, அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடு வந்து சோடியம் பைகார்பனேட்டாக மாறுது, எத்தனை ஈக்குவலண்ட் பிஆர் எடுத்துக்கிறோம், எவ்வளோ ஈக்குவலண்ட் எண்ணெய் வச்சுருக்கிறோம், இதெல்லாம் வந்து வெளியிலேருந்து கேட்குற கேள்வி, ஒரு ரியாக்ஷனை வச்சே கேட்குற கேள்வி. மெக்கானிசம் வச்சு பார்க்கும் பொழுது என் ப்ரோமமைடு, நைட்ரீன், அல்லெல் ஷிஃப்ட்டு, அல்லெல் மைக்ரேஷன், ஐசோசயனேட்டு, இந்த மாதிரி உள்ளே இருக்க விஷயங்களை கேள்வி கேட்பான். எப்படி ஃபார்ம் ஆகுது, எதுலேருந்து ஃபார்ம் ஆகுது, எத்தனாவது ஸ்டெப்பு அப்படிங்கிற மாதிரி. ஸோ எனிவே, இந்த ரியாக்ஷன் ஓவர். ஆல்ரெடி எழுதியெல்லாம் அழைச்சி இந்த கேமரா ஆன் பண்ணாமல் நடத்தி முடிச்சிட்டேன். இது ரெண்டாவது ஒன்று கொஞ்சம் வேகமாக நடத்திருப்பேன்னு நினைக்கிறேன். இதில் வழக்கம் போல தான், இந்த க்வெஸ்சன் வந்து யாருக்காவது தெரிஞ்சிருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இயரில் கேள்வி கேட்டிருக்காங்க, ஆஃபன் ப்ரோமைட்லேருந்து மென்ஷன் பண்ணி விடுங்க, மற்றவங்க அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ப்ளஸ் இன்னொரு விஷயம், புதுசாக அந்த பசங்களுக்கு ஆல்ரெடி போன வீடியோவிலையும் அந்த யூசிஎம்ஜிஎஸ் 22-23 லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், இதுலேயும் கொடுப்பேன். புதுசாக அந்த பசங்க அந்த லிங்க்கை வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இங்கே கிளாஸஸ் வந்து மேக்ஸிமம் நான் கொடுக்க மேக்ஸிமம் இங்கே நான் கொடுத்துறேன். எனக்கு நீங்கள் மேக்ஸிமம் அந்த வீடியோஸை மட்டும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அதில் இன்னும் காலேஜ் லெவல் நிறைய ஷேர் ஆகணும், நம்ம போயிட்டு இடம் இறங்கி நிறையா பண்ண முடியாது. ஸோ பசங்க நீங்கள் நினச்சா பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ ஸோ மச், இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நாளைக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக் ரியாக்ஷன் இருக்குது, கார்பலவின் ரியாக்ஷன். நாளைக்கு மீட் பண்ணலாம். பாய் பாய்.